வானின்று அழைக்கும் மழை போல் இறைவனும் தானின்று அழைக்கும் கொல் என்று தயங்குவார். ஆனின்று அழைக்கும் அது போல் என் நந்தியை நானின்றழைப்பது ஞாலங்கருதியே. வாழ்க வளமுடன். அடுத்து, வானின்று அழைக்கும் மழை போல் இறைவனும் தானின்று அழைக்கும் கொல் என்று தயங்குவர். ஆனின்று அழைக்கும் அதுபோல் என் நந்தியை நானின்று அழைப்பது ஞானம் கருதியே. வாழ்க வளமுடன். இது எப்பேற்பட்ட பாடல் அப்படின்னா, நம் மனதில் இருக்கும் தயக்கங்களை எல்லாம் தூக்கி வீசுவதற்கு மிக உற்சாகமூட்டக்கூடிய ஒரு சூப்பரான பாடல். ஆச்சுங்களா, நான் வரி வரியாக படிக்கிற உங்களுக்கு சூப்பராக புரியும், மிக எளிமையாக புரிகிற பாடல் தான். வானின்று அழைக்கும் மழை போல் இறைவனும் தானின்று அழைக்கும் கொல் என்று தயங்குவர். பாருங்க, வானின்று அழைக்கும் மழை போல் இறைவனும், இப்போ வானத்தில் மழை தானாக தானே வருது, அதே மாதிரியே வானத்திலிருந்து வானின்று அழைக்கும் மழை போல மழை நம்ம கூப்பிடாமையே மழை வந்துட்டு இருக்குதுல்ல, அதே மாதிரியே இறைவனுமே தானின்று அழைக்கும் கொல் என்று தயங்குவர். இப்போ இறைவனுமே வந்து தானாகவே வந்து அருள் புரிவான் அப்படின்னு தயங்கிட்டு இருக்காங்க மக்கள். இறைவன் வந்து தானாகவே வானம் சீசனுக்கு சீசன் மழை வர்ற மாதிரி இறைவன் தானாகவே வந்து நம்மளுக்கு அருள் புரிஞ்சுட்டே இருப்பார் வெளி உலகத்தில் அப்படின்னு மக்கள் தயங்கிட்டு குழப்பவாதிகளாக திரியிறாங்க. ஆனால் ஆனென்று அழைக்கும் அதுபோல் என் நந்தியை நானென்று அழைப்பது ஞானம் கருதிய. ஆனால் உண்மை அது அல்ல. நீங்கள் மழை வரட்டும்னு நீ காத்துட்டு இருக்க வேண்டியதில்லை. எப்படி வந்து ஆணின்று அழைக்கும் அதுபோல், ஆணை என்னன்னா மாடு, மாடு இருக்கு. ஆணின்று அழைக்கும் அதுபோல், இப்போ எப்படி ஒரு மாடு வந்து ஒரு காலையில் சாப்பிடுது, மேயுது, ஈவினிங்குள்ளே அது மடியில் பால் கட்டிக்குது, அப்புறம் வந்து போய் கண்ணுக்குட்டி போய் பால் குடிக்குது, அதே மாதிரியே மறுநாளும் இரவு சாப்பிடுது, மறுநாள் காலையில் பால் கட்டிக்குது, கண்ணுக்குட்டி போய் பால் குடிக்குது. அதே மாதிரியே ஆணின்று அழைக்கும் அதுபோல ஒரு மாடானது தன்னுடைய கண்ணுக்குட்டிக்கு எப்படி வந்து, கண்ணுக்குட்டி வந்து எப்படி போய் ஒரு மாட்டுக்கிட்ட வந்து அந்தந்த நேரத்தில் பாலை உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சிருதோ, அது எவ்வளோ வேகம். நீங்கள் கண்ணுக்குட்டி பிடிச்சி பார்க்கணும், அது பால் குடிக்கிறதுக்கு அவுத்து விட்டீங்கன்னா நாலு பேர் வேணும், இழுத்து தள்ளிட்டு ஓடாது பால் குடிக்கிறதுக்கு. அதுபோல என் நந்தியை நானின்று அழைப்பது ஞானம் கருதி. நமக்குள்ளாக இருக்கும் உயிர் ஆற்றலை, உயிர் அணுக்களை தினம் தினம் நாம் உண்ணும் உணவானது உற்பத்தியாகி கொண்டிருக்கும் உயிர் அணுக்களை, உயிர் ஆற்றலை நாம் நமக்குள்ளாக நானின்று அழைப்பது. மேலே நோக்கி விந்துஜெயம் பயிற்சி திருமூலர் கொடுக்கறதானே, தினம் 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 விந்துஜெயம் பயிற்சி நாம் செஞ்சுட்டே இருக்கிறது எதுக்காக? நமக்கு உலக மயக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கு, ஞானம் பெறுவதற்கு, ஒரு தெளிவு பெறுவதற்கு. ஒரு ஒரு நாய்க்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? மைண்டு, ஞானம், அறிவு. ஏன் அந்த அறிவு பெருகணும், பெருனா தானே இறைவனை அடைய முடியும். அப்போது மழை வரட்டும், இறைவன் அருள் கொடுப்பான், நம்ம வண்டி ஒரு ஏறி போயிடலாம் அப்படின்ட்டு இல்லாமல் நமக்குள்ளாக உற்பத்தி ஆகி கொண்டிருக்கும் உயிர் அணுக்களை, உயிர் ஆற்றலை விந்து சக்தியாக விரயமாகி விடாமல் நமக்குள்ளாக ஆற்றலையும் மேலே எடுத்து 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 நமக்குள்ளாக சேகரித்து தவமாற்ற வேண்டும். அப்போதான் நமக்கு ஞானமும் அறிவும் தெளிவும் பெருகும். நீங்கள் அறிவும் தெளிவும் பெருக 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 சாதாரண மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு உயர்ந்து மனித நிலையிலிருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு உயரணும்னா ஞானம் வேணும். அது கிடைக்கும். அது எப்போ? மழை வருட்டுன்னு காத்துட்டு இருக்காமல் தினம் தினமும் நாம் வந்து ஆற்றலை டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு. அதுதான் திருமூலர், அதை நான் பண்ணுவேன், அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி, அதுக்கான பயிற்சிகள் தான் இந்த இதில் எல்லாம் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் நாலு வரி தெளிவாக படிக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். வானின்று அழைக்கும் மழை போல் இறைவனும் தானின்று அழைக்கும் கொல் என்று தயங்குவர். ஆனின்று அழைக்கும் அதுபோல் என் நந்தியை நானின்று அழைப்பது ஞானம் கருதியே. வாழ்க வளமுடன். வானின்று அழைக்கும் மழை போல் இறைவனும் தானின்று அழைக்கும் கொல் என்று தயங்குவார். ஆனின்று அழைக்கும் அது போல் என் நந்தியை நானின்றழைப்பது ஞாலங்கருதியே.